வணக்கம் நேயர்களே. நேயர்களே, இந்த வீடியோ மூலமாக முக்கியமான ஒரு விஷயம், அதாவது விவாக சக்கரம் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த விவாக சக்கரத்தை எப்படி போட்டு ஒரு முகூர்த்த டேட் எடுக்கிறது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியறதில்லை. இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, முகூர்த்தம் டேட் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஜோசியர்கிட்டயே வர்றதில்லை. அவங்களா பஞ்சாங்கத்தை பார்க்குறாங்க, அதில் ஒரு காலத்தில் வந்து இந்தந்த டேட்டில் என்னென்ன முகூர்த்தங்கள்னு போட்டிருக்கோம், அந்த முகூர்த்தங்களில் இவங்களே போய் கல்யாணத்துக்கு மண்டபத்துக்கு கொடுத்துட்டு ஒரு ஒப்புக்கு வந்து ஒரு ஜோசியர்கிட்ட, சார் நாங்கள் மண்டபம் பார்த்துட்டோம், இத்தனாந்தேதி கல்யாணம் வச்சுருக்கிறோம், பத்திரிக்கையில் அடிக்கிற மாதிரி எங்களுக்கு ஒரு மெத்தடாக எழுதி கொடுங்க அப்படின்னு வந்து கேட்குறவங்க நிறைய பேர் இருக்கிறத பார்க்குறோம். அதாவது வாழ்க்கையின் ஒரு முக்கியமான சம்பவம் என்பது திருமணம். அதாவது திருமணம் என்பது சாதாரண விஷயமாக எடுத்துக்கொள்ள முடியாது. ஏன்னா ஒரு இரண்டு குடும்பங்கள் சேர்ந்து, இரண்டு தம்பதிகள் இணைந்து அவர்களுடைய வருங்கால வாழ்க்கையை துவக்கி வாழையடி வாழையாக பிள்ளைகளை பெருக்கி, இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய அரியதொரு வாய்ப்பாக கருதப்படுகின்ற நடத்தப்படுகின்ற திருமணத்தை பெற்றோர்கள் இன்றைக்கு ரொம்ப ரொம்ப இலகுவாக டீல் பண்ணுறத நம்ம பார்க்க முடியுது. இதில் சில பேர்களுக்கு தானாகவே அமைஞ்சு நல்லது நடக்கிறதும் உண்டு, சில பேர் போய் சிக்கலில் மாட்டிக்கிறதும் உண்டு. அப்போ எப்படி முகூர்த்தம் செட் பண்ணுறது அப்படின்னு பார்க்குற போது, அதுக்கு தான் நம்ம பெரிய ஆளுங்க அந்த காலத்திலே பார்த்திங்கன்னா ஒரு முகூர்த்த டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு விவாக சக்கரம் அப்படின்னு ஒரு கணக்கு உண்டு. அந்த விவாக சக்கரத்தை போட்டு பார்க்க சொல்லுவாங்க. இந்த விவாக சக்கரம் என்பது திசைகளை காட்டும்படியாக அமைக்கப்பட்டிருக்கும். நடுவில் இருக்கக்கூடியது நாம் பூமியாக எடுத்துக்கொள்கிறதும், அதிலிருந்து அடுத்த கட்டம் கிழக்கு பக்கமாகவும், அதற்கு அப்புறம் வரக்கூடிய கட்டம் தென்கிழக்காகவும், அதுக்கப்புறம் தெற்காகவும், அதுக்கப்புறம் தென்மேற்காகவும், திரும்ப மேற்காகவும், வடமேற்காகவும், வடக்காகவும், வடகிழக்காகவும் அந்த விவாக கட்டம் என்பது, விவாக சக்கரம் என்பது முழுமையடையும். இதில் 9 கட்டங்கள் போடப்பட்டிருக்கும். இப்போ நம்ம ராசி கட்டம் போட்டோம் அப்படின்னா அதில் 12 கட்டங்கள் இருக்கும். அதுக்கு பதிலாக இதில் பார்த்தீங்கன்னா 9 கட்டங்கள் போடப்பட்டிருக்கும். இந்த 9 கட்டங்களில் இந்த விவாக சக்கர அமைப்புகளை நம்ம அமைக்கிறது உண்டு. உதாரணத்துக்கு இன்றைக்கி டேட்டுக்கு ஒருத்தருக்கு கல்யாண முகூர்த்தம் வைக்கிறோம். எப்போ? இன்றைக்கி 21 டிசம்பர் 2021 அப்படிங்கிற டேட்டில் இன்றைக்கி ஒருத்தருக்கு விவாகம் நடக்க போகுது, நம்ம டேட் குறித்து கொடுக்குறோம், அப்படி வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த டேட்டு குறித்து கொடுக்குற போது நல்ல முகூர்த்த நாள் எப்படி எடுக்கிறோம்? நாள், நட்சத்திரம், திதி, கரண, யோகம் இந்த ஐந்தும் சிறப்பாக அமைவது என்பது நல்ல நாள். திதி என்பதைத்தான் நம் வளர்ப்புறை தேய்பிரையாக பார்த்து கொள்ளுகிறோம். அதுபோக என்ன கிழமை? இந்த கிழமைகள்லேயே பார்த்திங்கன்னா புதன், வியாழன், வெள்ளி என்று சொல்லக்கூடியது சிறப்பான கிழமைகள். இதற்கு பெயர் தான் இருகண்ணுடைய நாட்கள்னு சொல்லுவோம். அப்போது முதல்ல எடுத்துக்கக்கூடிய கிழமைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, புதன், வியாழன், வெள்ளி என்று சொல்லக்கூடிய 3 நாட்களில் முகூர்த்தம் அமைவது என்பது மிகச்சிறப்பு. இதுலேயும் சில பேர் என்ன செய்கிறாங்கன்னா, வெள்ளிக்கிழமை எப்படி சார் எங்கள் பொண்ணை கட்டி கொடுத்து வீட்டை விட்டு அனுப்புறது அப்படிங்கிற கோட்பாடுகள் வரும். அதே மாதிரி வியாழக்கிழமை விருந்து சாப்பிட்டா பகை வந்துருமாமே, அதில் போய் முகூர்த்தம் வைக்கலாமாங்கிற கோட்பாடுகள் சில பேர் சொல்கிறது உண்டு. ஸோ இதையெல்லாம் ஒன்றும் கண்டுக்க தேவையில்லை. புதனும் வியாழனும் வெள்ளியிலும் நீங்கள் முகூர்த்தம் ஃபிக்ஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. சரி, கிழமையை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, நாளை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திதி. திதி என்பது நம்ம பெரும்பாலும் சொல்லியிருக்கோன்னு கேட்டிங்கன்னா, வளர்ப்புறை காலகட்டத்தில் முகூர்த்தம் ஃபிக்ஸ் பண்ணால் தான் சிறப்பாக இருக்கும்னு சொல்லியிருக்கோம். அதை கொஞ்சம் கவனத்தில் வைக்கணும். அதே மாதிரி கரணம், யோகம், சித்த யோகம், மரண யோகம், அமிர்த யோகம் எல்லாம் பார்த்துருப்பீங்களே, இந்த யோகங்களை கணக்கில் வச்சுக்கணும். திதி சூன்யம் இல்லாமல் பார்த்துக்கணும், திதி தியாட்சியம் இல்லாமல் பார்த்துக்கணும். இப்படிப்பட்ட அமைப்புகளை ஒரு பக்கத்தில் பார்த்து கொள்ள வேண்டும். இன்னொரு பக்கத்தில் ரெண்டு பேர், அதாவது அந்த ஆண் பெண் திருமணம் செய்து கொண்டு கைகோர்க்கக்கூடிய மணமகள் மணமகன் என்று சொல்லக்கூடிய ரெண்டு பேரோட ஜென்ம நட்சத்திரம், சந்திராஷ்டமோ இதெல்லாம் இல்லாதது ஒரு நாளாக எடுத்துக்கணும். பெரும்பாலும் அட்டமை நவமியில் நாள் குறிக்கிறது இல்லை, ஆனால் சந்திராஷ்டமம் என்பது வேறு, அஷ்டமி நவமி என்பது வேறு. அதை கொஞ்சம் ஜாதக ரீதியாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கணும். இதையெல்லாம் கடந்ததுக்கு பின்னாடி எல்லாம் பார்த்துட்டு ஒரு டேட்டை குறிச்சிட்டோம் அப்படின்னா, அந்த குறிக்கப்பட்ட திகதியாகப்பட்டது விவாக சக்கரத்தின்படி தென்மேற்கில், வடக்கில், கிழக்கில், வடகிழக்கில் விழுகிறதா? இப்படி விழுந்தால் அந்த முகூர்த்தம் மிகச்சிறப்பான முகூர்த்தம். அப்படிப்பட்ட தம்பதிகள் இந்த திருமணத்திற்கு பிற்பாடு வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்கிறத பார்க்க முடியும். இப்போது சில பேர் ஜாதகங்களை பார்த்தா ஆம்பளையோட ஜாதகத்திலையும் எந்த குறையும் இருக்காது, அதே மாதிரி அந்த மணமகள் ஜாதகத்தில் பெண் ஜாதகத்திலும் எந்த குறைகளும் இருக்காது. ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால ரெண்டு பேருக்கும் ஒத்துப்போகலை, ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறாங்க, பிடிச்சிக்கிறாங்க, தனித்தனியாக இருக்கிறாங்க, இல்லை சந்தோஷமாகவே ஆளுக்கு ஒரு நாட்டில் உட்காந்துட்டு இருக்கிறாங்க, இல்லை என்ன காரணம்னே தெரியல, டாக்டர்கிட்ட போனால் எல்லாம் சரிங்கிறாங்க, ஆனால் குழந்தை பிறக்கலை, என்னமோ கையில் காசு வச்சுருக்கோம் சார், எக்கச்சக்கமாக பண வசதிகள் வாய்ப்புகள் இருக்குது, ஒரு வீடு வாங்க முடியல, எங்கள் வாழ்க்கையில் விருத்திகரமான அம்சங்களை பார்க்க முடியல, இப்படி என்றெல்லாம் நிறைய இடங்களில் சில கேள்விகள், சில புலம்பல்கள் இருக்கிறத பார்க்குறோம்.
இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, அந்த விவாக டேட் என்று சொல்லக்கூடியது, திருமண நாள் என்று சொல்லக்கூடியது சரிப்பட அமையவில்லை என்றால் இப்படிப்பட்ட துன்பத் துயரங்கள் உண்டாவது என்பது இயற்கை. என்னதான் காதலித்து திருமணம் செய்து கொண்டாலும் கூட இருவருக்கும் ஒத்துப்போகாத ஒரு சூழல் வருமானால் அந்த விவாக சக்கரத்தின்படி தென்கிழக்கில் அந்த விவாக சக்கரம் விழும்படியாக இருந்தால் அந்த தென்கிழக்கில் அமையக்கூடிய முகூர்த்தத்தினால் கணவன் மனைவிக்கு எப்பொழுதும் சண்டை சச்சரவுகள் வரும். தெற்கில் வரக்கூடிய முகூர்த்தம் என்பது நோய்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும், கஷ்டங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும், வறுமையை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். தென்மேற்கு என்று சொல்லக்கூடியது மிகச் சிறப்பாக இருக்கும், தம்பதிகள் பிரமாதமாக வாழக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, இப்படிப்பட்ட ஒரு நல்ல விசேஷமான ஒரு வாழ்க்கை அமையும். மேற்கு திசையில் நடக்கக்கூடியது அந்த விவாக சக்கரத்தில் முகூர்த்தம் மேற்கு திசையில் விழுந்ததுன்னா அந்த குடும்பம் சிதைந்து போகும், பிரிந்து போகும், சிக்கல்கள் வரும், பயம் வரும், ஆபத்துகள் வரும், இப்படிப்பட்ட காரணங்களோடு பிரிவுகள் ஏற்பட வாய்ப்புகள் வரும். இதே வடமேற்கில் அந்த விவாக சக்கரத்தில் லக்னம் விழுகும்படியாக அந்த நட்சத்திரம் விழும்படியாக இருந்ததுனால் அந்த அமைப்பும் கிட்டத்தட்ட அந்த பெண்ணினுடைய வாழ்வாதாரத்தை சீர்கெடுத்து மிகப்பெரிய சிக்கலை கொடுக்கும். வடக்கு திசையில் விவாக சக்கரம் விழும்படியாக இருந்தால் அந்த ஜாதகர் ரொம்ப பிரமாதமாக வாழக்கூடிய பொருளாதாரம், அபிவிருத்தி, பிள்ளைகள், வாழ்வில் வசந்தம் என்று சொல்லக்கூடிய அனைத்தும் கிடைக்கும். வடகிழக்கில் விவாக சக்கரம் விழும்படியாக இருந்தால் அவர்கள் இந்த உலகத்திற்கு அந்த கணவன் மனைவி என்று சொல்லக்கூடிய இருவரும் ஒரு ரோல் மாடலாக வாழக்கூடிய அளவுக்கு சூப்பராக இருப்பாங்க. கிழக்கு திசையில் விவாக சக்கரம் விழும்படியாக இருந்தால் செல்வ செழிப்பு, உழைத்த உழைப்புக்கு தகுந்த பலன், முன்னேற்றங்கள், இப்படிப்பட்ட அநேக வாய்ப்புகள் அங்கு கிடைக்கும். சரி, இதெல்லாம் புரியுது சார், விவாக சக்கரம் எப்படி போடுறதுன்னு இப்போ ஒரு கேள்வி வரும். இந்த விவாக சக்கரம் போடுறத நான் இப்போ உங்களுக்கு போர்டில் போட்டு காட்டுறேன், உங்களுக்கு ரொம்ப தெளிவாக இருக்கும், வாங்க பார்ப்போம். நேர்களே, இப்போது இந்த விவாக சக்கரத்துக்காக நம்ம எடுத்துக்கொண்ட தேதி பார்த்திங்கன்னா இன்றைய தேதியாக இருக்கக்கூடிய 21/12/2021. இன்றைக்கு தேதியில் ஒரு கல்யாணம் நடந்தால் அந்த கல்யாணத்துக்கு விவாக சக்கரம் எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஆக்சுவலாக இன்றைக்கி ஷூட் பண்ணுற தேதியை தான் உங்களுக்கு சொல்கிறேன் நான். இப்போ இந்த 21/12/2022 இந்த டேட்டில் இந்த விவாக சக்கரம் போடுகிற போது முதல்ல கவனிக்கப்பட வேண்டியது இந்த நாள் சூரியன் எந்த நட்சத்திரத்தில் பயணம் பண்ணி கொண்டிருக்கிறார் என்பதை கவனிக்கணும். இப்போது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மார்கழி மாதம், இந்த மார்கழி மாதத்தில் இன்றைக்கு தேதிக்கு சூரியன் எங்கே ட்ராவல் பண்ணுவார், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தனுசுல ட்ராவல் பண்ணிகிட்டு இருப்பார். அப்போ தனுசுல எந்த நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டேட்டுக்கு அவர் மூலம் நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிறார். அப்போ மூல நட்சத்திரம்னா தனுசு ராசியில் வரக்கூடிய முதல் நட்சத்திரம், நான்கு பாதங்கள் இருக்கும், மூலம் ஒன்றாம் பாதம், ரெண்டாம் பாதம், மூன்றாம் பாதம், நான்காம் பாதம், இந்த நான்கு பாதங்களில் தான் அவர் பயணம் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. ஆக இன்றைக்கு டேட்டுக்கு அவர் மூலம் நட்சத்திரத்தில் பயணம் பண்ணி கொண்டிருக்கிறார். சரி, இது வந்து சூரியன் பயணம் பண்ணுகிற நட்சத்திரம். இப்போது இன்றைக்கு டேட்டுக்கு சந்திரன் எங்கே இருக்கிறான்னு கேட்டிங்கன்னா புனர்பூசத்தில் உட்கார்ந்துட்டுருக்கிறார். அப்போது சந்திரன் பயணம் பண்ணுகிற நட்சத்திரம் புனர்பூசம், சூரியன் பயணம் பண்ணுகிற நட்சத்திரம் மூலம். இப்போ நம்ம இதை கொஞ்சம் மனசில் வச்சுக்கோங்க, நீங்கள் எந்த டேட்டில் முகூர்த்தம் ஃபிக்ஸ் பண்ணுறீங்களோ அந்த டேட்டில் சூரியன் பயணம் பண்ணுகின்ற நட்சத்திரத்தை முதலாவதாக நோட் பண்ணிக்கோங்க, ரெண்டாவதாக அதே டேட்டில் சந்திரன் பயணம் பண்ணுகிற நட்சத்திரத்தை நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் இந்த சூரியன் பயணம் பண்ணுகிற அந்த மூல நட்சத்திரத்தை தூக்கி இந்த மையத்தில் ஒரு கட்டத்தில் போடுறோம். இப்போ முதல்ல இதுக்கு என்ன பண்ணணும்னு, நீங்கள் இதில் வந்து நம்ம ராசி கட்டம் போட்டது மாதிரி ஒரு 12 கட்டங்களுக்கு பதிலாக 9 கட்டங்களை போட்டுக்கணும். இங்கே பாருங்கள், 1, 2, 3, 3, 3 பார்த்தீங்கன்னா 9 கட்டம் வந்தாச்சு. இந்த 9 கட்டத்தில் மைய கட்டத்தில் சூரியன் பயணம் பண்ணுகின்ற நட்சத்திரமாக இருக்கக்கூடிய மூலம் அப்படின்னு எழுதிக்கணும். எழுதிக்கிட்டு அதுக்கப்புறம் அடுத்த 2 நட்சத்திரம், ஒரு கட்டத்துக்குள்ளே 3 நட்சத்திரம் வீதம், 27 நட்சத்திரங்களை இதில் அடைச்சிக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா மூலம், பூராடம், உத்திராடம், மைய கட்டத்துக்கு போயாச்சு. இது வந்து மையம் அப்படின்னு சொல்லக்கூடியது நாம் வாழுகிற பூமின்னு வச்சுக்கலாம். இதுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடியது கிழக்கு திசை. இந்த கிழக்கு திசையில் உத்திராடத்துக்கு அப்புறம் வரக்கூடிய திருவோண நட்சத்திரம், அவிட்டம், சதயம், இந்த 3 நட்சத்திரங்களும் இங்கே இருக்கும். அதுக்கு அடுத்த கட்டத்தில் பூரட்டாதி, உத்தரட்டாதி, ரேவதி இங்கே இருக்கும். அதுக்கு அடுத்த கட்டத்தில் அச்சுவனி, பரணி, கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிசம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம், உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம், மனுஷம், கேட்டை, மீண்டும் மூலம் இங்கே வந்துடும். இந்த மாதிரி 27 நட்சத்திரங்களை 3 நட்சத்திரங்களாக பிரித்து இந்த கட்டத்துக்குள்ளே அடைச்சிக்கணும். சரி, இப்போ வந்து மூலம், பூராடம், உத்திராடம் என்ன காரணம், இன்றைக்கு சூரியன் அமர்ந்த நட்சத்திரம் மூலம் அதை போட்டாச்சு. இப்போ விவாக சக்கரத்துக்கு இன்னைக்கு டேட்டுக்கு ஒரு முகூர்த்தம் ஃபிக்ஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி டேட்டுக்கு முகூர்த்தம் ஃபிக்ஸ் பண்ணுற போது புனர்பூசமாக இருக்கும். இந்த புனர்பூசம் இதில் எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கட்டத்துக்குள்ளே வரும் பாருங்கள். இந்த புனர்பூசம் என்பது மேற்குன்னு சொல்லக்கூடிய இந்த கட்டத்தில் வருது.
இப்ப நம்ம ஒவ்வொன்றா பார்த்தோம் அப்படின்னா, இன்னைக்கு டேட்டுக்கு ஒருவேளை திருவோண நட்சத்திரமாக இருந்ததுன்னா இது இந்த கிழக்கு திசையில், நம்ம இந்த கட்டத்துக்கு பேர் கிழக்கு திசையை குறிக்கக்கூடிய கட்டம். இந்த திருவோணத்தில் அவிட்டத்தில் சதயத்தில் இப்படி முகூர்த்தம் ஃபிக்ஸ் பண்ணி இன்னைக்கு டேட்டு கல்யாணம் நடந்ததுன்னா இது ரொம்ப செல்வச்செழிப்பான ஒரு திருமண வாழ்க்கை, பொருளாதார மேம்பாடுகள், தம்பதிகளுக்குள்ளே ஒற்றுமை, மகாலட்சுமி யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு, இப்படிப்பட்ட அநேக விஷயங்களை காட்டும். சரி, ஒருவேளை இன்னைக்கு டேட்டுக்கு உத்தரட்டாதி நட்சத்திரம் நடக்குது, அதில் முகூர்த்தம் வச்சுருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அதாவது சூரியன் மூலத்தில் ட்ராவல் பண்ணுற போது நீங்கள் உத்தரட்டாதியில் முகூர்த்தம் வச்சிங்கன்னா இதில் பூரட்டாதி உத்தரட்டாதி ரேவதி இது தென்கிழக்குங்கிற கட்டத்தில் விழுந்திருக்கு. டெஃபினட்டாக இந்த தம்பதிகள் இந்த டேட்டில் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா டைவர்ஸ் பண்ணுற அளவுக்கு இவங்க ரெண்டு பேரும் போயிடுவாங்க, மனசு ஒத்தே போகாது. 10 ஆண்டுகள் காதலித்து திருமணம் செய்தால் கூட இதில் ஒத்து போகிறது கஷ்டம், இதை தவிர்க்கணும். தென்கிழக்கு என்பது சண்டை சச்சரவுகள் வழக்காடுவதற்குண்டான வம்சத்தை கொடுக்கக்கூடியது. சரி, அதுக்கு அடுத்தது ஒருவேளை இன்னைக்கு சூரியன் மூலத்தில் பயணம் பண்ணுகிற போது பஞ்சாங்கத்தில் இன்னைக்கு டேட்டுக்கு அச்சுவினி நட்சத்திரம் அல்லது கிருத்திகை பரணி வந்து இந்த அச்சுவினியில் நீங்கள் முகூர்த்தம் வச்சிங்கன்னா இது தெற்கு திசையை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த கட்டம் விளங்குது. இந்த தெற்கு திசை என்பது நோய்களை கொடுக்கும், பய உணர்வை கொடுக்கும், இஷ்டமில்லாத வாழ்க்கையை கொடுக்கும், தம்பதிகளுக்குள்ளே ஒரு பெரிய மேம்பாடு, சந்தோஷங்கள், ஒரு எந்த விதத்தில் பார்த்தாலும் அவங்க சிறப்பாக இல்லை, ஏண்டா கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி புலம்புறாங்க, இதெல்லாம் இதில் வரக்கூடியது. ஆகினால் இந்த விவாக சக்கரத்திலே அன்றைய நட்சத்திரம் தெற்கு திசையில் விழும்படியாகவும் நீங்கள் அந்த முகூர்த்தத்தை ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ரோகிணி மிருகசீரிடம் திருவாதிரை. ஒருவேளை மூல நட்சத்திரத்தில் சூரியன் அமர்ந்த பொழுதுல நீங்கள் ரோகிணியில் மிருகசீரிசத்தில் திருவாதிரையில் முகூர்த்தம் வச்சிங்கன்னா நிச்சயமாக இந்த தம்பதிகள் மிகச்சிறப்பாக இருப்பார்கள். எப்படி? வீடு, மனை, காடு, தோட்டம், துறவு என்று சொல்லக்கூடிய பல மேம்பாடுகளை பெற்று பிள்ளை குட்டிகளோட பிரமாதமாக எந்த குறை குற்றங்கள் இல்லாமல் மற்றவர்களுக்கு ரோல் மாடலாக இருக்கிற மாதிரி மிக அற்புதமாக வாழக்கூடிய வாழ்வாதாரத்தை இந்த கட்டத்தில் விவாக சக்கரத்தில் இந்த கட்டத்தில் முகூர்த்தம் விழுகின்ற போது, முகூர்த்த நட்சத்திரம் விழுகின்ற போது இந்த வாய்ப்புகள் கிடைக்கும். இதே போல இதுக்கு அடுத்த கட்டமாக இருக்கக்கூடிய மேற்கு திசையை காட்டக்கூடிய கட்டம் எது? எது? புனர்பூசம் பூசம் ஆயில்யம் அமர்ந்திருக்கிறது. நேர்களை நீங்கள் குழப்பி கொள்ள வேண்டாம், இது புனர்பூசம் பூசம் ஆயில்யம்னா மேற்கு கட்டத்தில் தான் விழுந்து நினைச்சிடக்கூடாது. நான் முதலே சொன்னேன், இதிலிருந்து அப்படியே சுற்றி எழுதிக்கிட்டு வருகிற போது இந்த நாளுக்கு தகுந்த மாதிரி மாற்றங்கள் வரும், அதை நீங்கள் கவனத்தில் வைக்கணும். அந்த அடிப்படையில் புனர்பூசத்தில் பூசத்தில் ஆயில்யத்தில் முகூர்த்தம் வைக்கின்ற போது, ஆயில்யத்தில் நம்ம வைக்க மாட்டோம், இருந்தாலும் புனர்பூசம் பூசத்தில் முகூர்த்தம் வச்சோம்னா மூல நட்சத்திரத்தில் சூரியன் அமர்கிற போது இது மேற்கு கட்டத்திற்கு வந்த காரணத்தால் இதில் முகூர்த்தம் வைத்தவர்கள் நிச்சயமாக ஏதாவது ஒரு காரணத்தை வைத்து பிரிந்து போவார்கள். இன்னும் சொல்ல போனால் மோசமான விளைவுகளை சந்தித்து இல்லாத ஒரு அமைப்பெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் வந்து இது தவிர்க்கணும். இதுக்கு அடுத்த கட்டம் பார்த்தீங்கன்னா மகம் பூரம் உத்தரம் உட்கார்ந்துருக்கு பார்த்தீங்களா, இதுக்கு பேர் வடமேற்குன்னு சொல்லுவாங்க. இந்த வடமேற்கு திசையில் விவாக சக்கரத்தில் நட்சத்திரம் விழுந்திருக்குமானால், முகூர்த்த நட்சத்திரம் இருக்குமானால் இவர்களுக்குள்ளும் பிரச்சனைகள் ஏற்பட்டு அந்த குடும்பத்தில் பெண் குளம் என்று சொல்லக்கூடியது பாதிக்கப்படும். அந்த குடும்பத்தின் மனைவியாக வந்தவள் மிகப்பெரிய பாதகத்துக்கு உள்ளாகக்கூடியது வரும். நோய் ஏற்படலாம், பிரிவு ஏற்படலாம், அவப்பெயர் ஏற்படலாம், பழிபாவங்கள் ஏற்படலாம், வில்லங்க விவகாரங்கள் வரலாம், இப்படிப்பட்ட துன்பங்கள் இங்கு நடக்கும். இதற்கு அடுத்தபடியாக அஸ்தம் சித்திரை சுவாதி என்று சொல்லக்கூடியது வடக்கு கட்டத்தில் விழுகிற காரணத்தினால இந்த வடக்கு கட்டத்தில் விவாக சக்கரத்தில் இந்த நட்சத்திரம் விழுமானால் மிக மிக யோக பாக்கியத்தோடு பிள்ளை குட்டிகளோடு எல்லாரும் பார்த்து மகிழும்படியாக சந்தோஷமாக ஒரு வாழ்க்கை நடத்தக்கூடிய அமைப்புகள் இங்கு ஏற்படக்கூடியதாக அமையும். அதே போல விசாகம் அனுசம் கேட்ட என்று சொல்லக்கூடிய வடகிழக்கு கட்டத்திலே இந்த நட்சத்திரம் அதாவது முகூர்த்த நட்சத்திரம் விழும்படியாக அமையுமானால் அதுவும் பிரமாதமாக கணவனும் மனைவியுமாக இறைவனுக்கு சமமாக மற்றவர்கள் போற்றி புகழும்படி, இப்போ சில தம்பதிகளை பார்த்தா வயசானவங்க ரோட்டில் போனால் பார்த்த உடனே கையெழுத்து கும்பிட தோணுது பார்த்தீங்களா, அந்த அமைப்புகள் எல்லாம் இங்கே வந்துடும். ஆக இப்படிப்பட்ட ஒரு அமைப்பை செக் பண்ணிக்கிட்டு இதெல்லாம் வந்து சாத்தியமா சார், ஒவ்வொரு நாள் குறிக்கிற போது இதை பார்த்துக்க முடியுமான்னா அப்படி இல்லை. நீங்கள் என்ன செய்யணும், ஜோசியர்களே என்ன பண்ணணும்னு கேட்டால் விவாக சக்கரம் போடாமல் ஒரு 4 தேதிகளை கொடுத்து விட்டு இந்த 4ல் ஏதாவது ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்கிட்ட கேட்டுக்கோங்கன்னு சொல்லி அவங்க கேட்டுக்கிட்டு இல்லைங்க அது விவாக சக்கரத்தில் ஒழுங்காக விழலை, அது முகூர்த்த நாளாக இருந்தாலும் கூட அந்த முகூர்த்தம் இவங்களுக்கு சரியாக வராது என்று தடுக்கலாம் அல்லது கொடுக்கலாம். அதை பார்த்து இப்படிப்பட்ட ஒரு விவாக சக்கரத்தை போட்டு முகூர்த்தத்தை செட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக அந்த தம்பதிகளுக்கு ஜாதகத்தின் அடிப்படையில் குறைகள் இருந்தாலும் பொருத்தங்களே இல்லாமல் இருந்தாலும் ஒத்துப்போகாத அமைப்புகள், ஏதோ ஒரு காரணத்தால் கட்டாய திருமணங்கள், இப்படி எது நடைபெற்று கொண்டிருந்தாலும் இந்த அமைப்பில் அந்த விவாக சக்கரம் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் இது சரியாக அமர்ந்துருச்சுன்னா அந்த திருமணம், அந்த குடும்ப வாழ்க்கை வாழ்க வளமுடன் என்று எல்லோரும் போற்றுகிற வாடி சூப்பராக இருப்பாங்க, எந்த குறைகளும் வராத நேர்களே. மீண்டும் அடுத்தது ஒரு நல்ல நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.